ரோபோ நாவுக்கு பார்த்துக்கணும், ரோபோவை பார்த்துக்கோ, அவருக்கு முடிச்சு அனுப்புங்க, அவர் கரெக்ட் டைம் மெடிசன் எடுக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிக் ஸ்க்ரீனில் அதனோட ரிசல்ட். நாகேஷ் சாருக்கு அப்புறமா செத்தா மாதிரி ஒருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அது பிரபுதேவா தான். அவங்க சென்சாரில் லாக் பண்ணியிருக்கிற இடத்த மட்டும் என்னன்னு பார்த்தேன், எனக்கு மட்டும் வேலை செய்வான். சூப்பராக இருந்துச்சு. இப்போ தியேட்டரில் வர்ற எல்லாருமே ஃபேமிலியோட செம்மையாக என்டர்டெயின்மெண்ட் 100% கேரண்டி. சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க படத்தை. அதாவது இப்போ சமீபத்தில் வந்த படங்கள் எல்லாம் சொல்லி எப்போ நம்ம லாஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக ஒரு படம் வித் ஸ்டோரி லைன் பார்த்ததா ஞாபகம் இல்லை. எதுக்கு நீங்கள் அந்த எனக்கு மட்டும் வேலை செய்வோம் அதை அது எதுக்கு நீங்கள் மியூட் பண்ணுறீங்க? படத்தில் கடைசியில் கிளைமேக்ஸில் எம்எல்ஏ ஆகிட்டாரு, இதுதான் கொஞ்சம் பயமாக இருக்கு. இப்போ எம்எல்ஏ லெவலுக்கு பேசுவாங்களோ. சாங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. அது போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா, டாக்டரை கட்டிக்கிட்டா. காமெடின்றதுனால நீங்கள் வேறு எதையும் லாஜிக்லாம் பார்க்காதீங்க, ஃபுல்லாக சிரிக்க மட்டும் வரீங்க. அப்படி லேடியை பார்க்குறப்ப அந்த ஜோதி அம்மா படம் இருக்க மகளிர் மட்டும் அந்த மாதிரி ஒரு கலகலப்பாக போகுது. படம் எப்படி இருந்துச்சு மேம்? என்னை பார்த்தாலே தெரியுது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஜாலி ஜும்கான அந்த வைப் வந்து இன்னும் அப்படியே இருக்குது. படத்தில் வந்து எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா காமெடியோட ஒரு காம்போவாக இருக்குது இது. ஸோ வந்து படத்தில் அவங்களுக்கு எப்படி ஜாலியோ ஜும்கானவாக இருக்கோ அதே மாதிரி ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப ஜாலியாக ஜும்கானவாக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இந்த வீக்கெண்ட்ஸில் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். மேம் இன்னொரு க்வெஸ்சன் மேம், இந்த மூவி பார்க்கும் போது எங்களுக்கு ஒரு மூவி ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த மூவி உங்களுக்கு ஏதாச்சும் வேற ஓல்டு மூவி ஞாபகம் வந்திருக்கா மேம்? ஞாபகம் வருது. ஏன்னா மகளிர் மட்டும்னு ஒரு மூவி இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்க ஒரு அந்த மூணு லேடிஸ் வந்து ஒரு டெட் பாடியோட இது பண்ணுவாங்க. அந்த டெட் பாடியோட ட்ராவல் பண்ணுறது செம்ம காமெடியாக இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி இது ஸ்டைலில் இது போகுது. பட் வந்து இப்போ ஆர்டிஸ்ட்லாம் மாறியிருக்காங்க, பட் அது வேற மாதிரி ஒரு ட்ராவல் ஆகும். அது டெட் பாடியை வச்சு எப்படின்னு ஒரு அது வந்து சும்மா ஒரு ஒரு சின்ன பாட்டாக இருக்கும் அந்த படத்தில். பட் படம் ஃபுல்லாக இது வந்து ஃபுல் காமெடியாக அதை கொண்டு போயிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. சரி ஓகே மேம், இந்த மூவியில் உங்களுக்கு பிடிச்ச சீன் அப்படின்னு என்ன இருக்குது மேம்? எல்லா சீனும் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த சாங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. அது போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா, டாக்டரை கட்டிக்கிட்டா, எல்லாத்துலேயுமே வந்து எப்படின்னா அந்த கான்செப்ட் அவங்கள அந்த இப்போ டெய்லர்னால் என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சாங் எடுத்திருக்காங்க. அதுவும் ரொம்ப ஜாலியாக இருக்கு. ஹாய், எக்ஸலண்டாக இருக்குது. சூப்பர் ரூபம் எதுவும் சொல்கிறதெல்லாம் இல்லை. ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு இது மாதிரி ஃபஸ்ட்டு சீன்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் சிரித்து சிரித்து படம் பார்த்தது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்குது படம். எல்லா ஆர்டிஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. படம் போன ஸ்பீடே தெரியல, இப்போ தான் வந்தால் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு, கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். மக்களுக்கு இந்த படம் எவ்வளோ ரொம்ப முக்கியம்? எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அதாவது இப்போ சமீபத்தில் வந்த படங்கள் எல்லாம் சொல்லி எப்போ நம்ம லாஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக ஒரு படம் வித் ஸ்டோரி லைன் பார்த்து தான் ஞாபகம் இல்லை. ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லா ஆர்டிஸ்ட்டும் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை எல்லாமே ரோபோசங்கர் சார்லேருந்து அவரும் அதுவும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அது தவிர்த்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லாம் லீடு மதர் கேரக்டர் பண்ணவங்க சின்ன சின்ன ஒரு சீன் ரெண்டு சீனுக்கு வர கேரக்டர்ஸ் ஜான் விஜய் சார் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் யோகி பாபு சார்லேருந்து எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது. காமெடி ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக வயிறு வலிக்க சிரிச்சிட்டு தான் வரும். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கீங்க, பார்த்தாவே தெரியுது சார். பாருங்க அது மலை மேலேருந்து நான் பொத்துன்னு கீழே விழுந்து மலையில் உருண்டு அது பயங்கரமான அடிபட்டு அதோடு தான் நடித்தோம். அப்படியே மலையில் சூப்பராக இருந்துச்சு. இப்போ தியேட்டரில் வர்ற எல்லாருமே ஃபேமிலியோட செம்மையாக என்டர்டெயின்மெண்ட்டுக்கு 100% கேரண்டி. சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க படத்தை. மியூசிக் அதெல்லாம் வந்து தனி டிபார்ட்மெண்ட்னாலும் அந்த படத்துக்கு மியூசிக் ஒரு உயிர் கொடுக்கும். ஸோ எப்படி இருக்குது சார் அது? இல்லை பொதுவாக வந்து ஒரு படத்துக்கு வந்து காமெடி பண்ணும்போது காமெடியை கெடுக்காத அளவுக்கு மியூசிக் இருக்கணும், இல்லைன்னா நம்ம பண்ணுற காமெடி வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்தளவுக்கு அஸ்வினுக்கு அவர் வந்து முத படம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. எல்லா சாங்ஸுமே எல்லாருக்கும், குறிப்பாக வந்து அந்த டாக்டராக இருந்தால் ஊசி குத்துவான், போலீஸாக இருந்தால் லத்தி எடுப்பான்,
செம்மையாக இருக்குது. மாஸ்டர் செம்மையாக பண்ணியிருக்கார் பிரபுதேவா மாஸ்டர். படம் ஃபுல்லாக வந்து பிளைண்டாக நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை சூப்பராக பண்ணியிருக்காரு மாஸ்டர். மாஸ்டருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் சக்தி சிதம்பரம் சார் அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நடித்து எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. ஓகே. பிரபுதேவ மாஸ்டரோட ஃபிலிம் நம்ம நிறைய ஃபிலிம் பார்த்துருப்போம். ஒவ்வொரு கேரக்டரும் அவரோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த படத்தில் அவர் ரொம்ப ஆடுற ஒரு கேரக்டர். டான்ஸில் டான்ஸ் அப்படினாலே பிரபுதேவ மாஸ்டர் தான். ஸோ டான்ஸை தாண்டி அவரோட அந்த காமெடி சீக்வன்ஸை வந்து பேசாமல் ரொம்ப அமைதியாக ட்ராவல் பண்ணுற சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக ரொம்ப கிளாரிட்டியாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது ஃபிலிம். நைஸ். ஆல் ஹீரோயின் எப்படி சார் நடிச்சிருக்காங்க? அதுதான் ரொம்ப டாஸ்க்காக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட் எல்லாம் காம்பினேஷன் வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அபிராமி அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இப்போரையும் இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அபிராமி மேம் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இந்த ஃபிலிமில் காமிச்சிருக்காங்க. அந்த கேரக்டர் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ரொம்ப கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு சீக்வன்ஸ் எல்லாமே. ஸோ நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. மோர் தென் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-20 காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரையும் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் நைஸ். ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு சேர்ந்து வந்து பார்க்கலாம். ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு ஃபிலிம் தான். ஜாலியாக ஜம்கானாவாக இருக்கலாம் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஃபிலிம் தான். மியூசிக்கில் வந்து இந்த படத்தை காமெடி கொண்டு போயிருக்கீங்க. சில இடத்துல மியூசிக் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கு என்ன சார் ரீசன்? இட்ஸ் அன் இன்டென்ஷனல் திங். ஏன்னா அதில் அந்த கவுண்டர் ஒர்க் ஆகிறதுக்கு வந்து நம்ம மியூசிக் முன்னாடியே கொடுத்துட்டா எங்கள் கவுண்டர் போட போகிறாங்க அப்படின்ற ஒரு இது வருதுல்ல. ஸோ வி ஹவ் ட்ரைட் சம்திங் டிஃப்ரெண்ட் வேர் கவுண்டர் போட போகிறாங்க அப்படின்றது தெரியாது. ஸோ நீங்கள் எதிர்பார்க்கறது அங்கே வருதா வரலையான்றதுல அந்த ஒரு சர்ப்ரைஸ்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ லாட் ஆஃப் காமெடி சீக்வன்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குற சீக்வன்ஸுக்கெல்லாம் ஆடியன்ஸ் சிரிச்சு. ஸோ அது வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இன்னும் சார் அந்த சாங் எழுதும் போது நீங்கள் என்ன யோசிச்சு எழுதுறீங்க சார்? அது டைரக்டர்னாலாம் உட்காரும் போது அந்த சாங் போலீஸ்காரன் தானே சொல்கிறீங்க. தேட்டரில் இப்போ எல்லாரும் என்ன என்னன்னா எதுக்கு நீங்கள் அந்த எனக்கு மட்டும் வேலை செய்வோம் அது அது எதுக்கு நீங்கள் மியூட் பண்ணுறீங்க? இல்லைங்க அது விமர்சனம் நிறையா வந்ததுன்றதுக்காக. சரி வி டென்ட் வாண்ட் டு ஹிண்டர் தி பப்ளிக் ஆடியன்ஸ். இப்போ உள்ள ஏன்னா ஒரு கிளீன் யூ சர்டிஃபிகேட். பட் இருந்தாலும் வி வாண்டட் தெம் டு இல்லை பரவாயில்ல நீங்கள் நம்பி உள்ள வரலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. வி பிகர் பிக்சர் இந்த படமாக எல்லாருக்கும் ஒர்க் ஆகணும் அப்படின்றது தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வயசு குழந்தையிலேருந்து 60-70 பீப்புள் வரைக்கும் ஃபுல்லாக உள்ளே வந்து சிரித்து தேட்டரில் வந்து நவ் தேர் கம்மிங் பேக் இன். ஓ எனக்கு இப்படி இருந்ததுன்னா நான் வந்து எங்கள் கிட்ஸ் இன்னும் நிறைய பேர் கூப்பிட்டு வந்திருப்பேன் அப்படின்ற அந்த ஒரு ரிவ்யூவும் வருது. விச் இஸ் வாட் வி வாண்டட் டு டூ. மியூசிக் சொன்னீங்க. நெக்ஸ்ட் மேபி டு செகண்ட் பார்ட்டில் மியூசிக் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? இதில் என்னென்னா அந்த மியூசிக் கடைசியில் அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் அந்த கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் இருக்கும். அந்த ஃபைட்டுக்கு வந்து எஸ்பெஷலி லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் பின் சேயிங் இதுக்கு மியூசிக் நல்லா இருந்தது. என்னென்னா நாங்கள் இன்னும் நிறையா ப்ளே பண்ணியிருந்தோம்னா அதோட எலிவேஷன் வராதுன்றதுக்காக எங்கெங்கெல்லாம் தேவை எங்கெங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு கான்ஷியஸ் சாய்ஸ் டு அண்டர் ப்ளே மியூசிக் இன் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். பாருங்கள் எல்லோரும் எல்லோரும் போய் படம் பாருங்கள். இட்ஸ் அ க்ளீன் ஃபேமிலி என்டர்டெய்னர் ஜாலியா ஜும்கானா. ஒரு 2 மணி நேரம் வயிறு குலுங்கி 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 சிரிப்பீங்க. எனக்கு எல்லோரும் வந்த ரிவ்யூஸ் என்னென்னா படம் ஆரம்பித்தது தெரில முடிஞ்சது தெரில இட் வாஸ் அப்படி ஒரு ஒரு இதுன்னாங்க. ஸோ ஒரு லேக் இருக்காது. இட்ஸ் அ வெரி முகம் சுழிக்கிற மாதிரி எதுவுமே காமெடி இருக்காது. சிரிச்சிட்டே இருப்பீங்க. ஸோ கோவத்திய ஃபேமிலி இந்த வீக்கெண்டை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தோன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சார். நான் சிறப்பு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் சார்? காட் பிளஸிங். நல்லா இருக்கேன். எல்லாரும் நல்லா இருப்போம். இருக்கணும்னு என்ன பாசிட்டிவாக நினைப்போம். நீங்கள் எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்கேன். உங்களை உங்கள் ரெண்டு பேரை பார்த்தோன்னே எனக்கு தான் ரொம்ப நல்ல வாய்ப்பு வருது. படத்தை பார்த்துட்டு வர வாய்ப்போடு உங்களை பார்த்தா நல்ல வாய்ப்பாக இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ. படத்தில் நடிச்சிருக்கீங்க. எந்த அளவுக்கு டிஃபிகல்டாக இருந்தது இந்த படம் உங்களுக்கு? இல்லை ஜாலியாக தான் பண்ணோம் இந்த படத்தை ஃபுல்லாக. பட் என்னென்னா நம்மளை ஒரு பொலிட்டிக்கலில் காமிக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சார் வேணாம் சார் நானும் உள்ளேயெல்லாம் அரசியல் பக்கமே போகிறதில்ல சார். நான் படம் தானங்க நடிகன்னார். படத்தில் கடைசியில் கிளைமேக்ஸில் எம்எல்ஏ ஆகிட்டார். இதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ எம்எல்ஏ லெவலுக்கு பேசுவாங்களோ உங்களுக்கு சீடு தரலன்னு. இல்லை உண்மையிலேயே ஒரு ஜாலியான மூவி. அதாவது எந்த டென்ஷனும் இல்லாமல் படத்தை பார்த்தா லாஜிக்கெலாம் பார்க்காம டேரக்டர் முதலே சொல்லுவார் லாஜிக்கெலாம் பார்க்காதீங்க ஜஸ்ட்டு ஜாலியாக இருக்கிறதுக்காக படம். அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலியாக வந்து உட்காந்தா கூட ஒரு ஜாலியாக பார்த்துட்டு போகிற அளவுக்கு இருக்குது. நீங்கள் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். எஸ் என்ன சொல்லணும்? படம் எப்படி இருக்குது என்ன சொல்லுது மக்களுக்கு? படம் என்ன சொல்லுன்னா கருத்து எதுவும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. காமெடி வந்து அந்த ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த 2 மணி நேரம் 10 நிமிஷம் ஃபுல்லாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. அதை சார் முதலே சொல்லிட்டார் டேரக்டர் சார். அவர் சக்தி சிவம் சார் பற்றி தெரியும். காமெடின்றதுனால நீங்கள் வேறு எதையும் லாஜிக்கெலாம் பார்க்காதீங்க. ஃபுல்லாக சிரிக்க மட்டும் வரேன். எப்பவுமே சிரிக்க சொன்னமாவோ ஏதாவது இந்த மேஜிக் பண்ணுறவங்களாம் பார்த்துருங்களா? மேஜிக் பண்ணும்போதே எதிர்க்க உட்கார 10 பேர் யோசிப்பான் எப்படி பண்ண. அந்த மேஜிக்கே ரசிக்க மாட்டாங்க. அதனாலே சார் இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டார். சிரிக்கிறதுக்கு மட்டும்தான் லாஜிக்கை மட்டும் பார்க்காதீங்கனாரு. அதனால் அவர் இறந்து போனவரை எப்படி உட்கார வச்சுக்க முடியும், எப்படி பஸ்ஸில் தூக்கி உட்கார வைக்க முடியும், ஜீப்பில் அப்படிலாம் எதிர்பார்க்காம
காமெடியாக பார்த்தா சூப்பராக இருக்கும். அதான் அந்த டென்ஷனே இல்லாமல் பார்க்கலாம். இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாங் தான். ரெண்டு பேரும் சாங் கேட்டிருப்பீங்க, எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? சாங் உண்மையிலேயே அதனால தான் வைரலாக போயிருக்க போல. நல்லா இருக்கேன் பார்த்தீங்களா நீங்களா? சாமி சரணம் நாளைக்கு சரணம் சாமியே சரணம் ஐயப்பா. நல்லா இருக்கு பாட்டு, சிறப்பு, மிக சிறப்பு. இல்லை உண்மையிலேயே இந்த சாங் மூவி ரிலீஸ்க்கு முன்னாடியே அந்த சாங் வந்து பெரிய ரீச். எல்லாம் ஏய் நான் ஜாலி சிங் பண்ண பாட்டு கேட்டேன் என்னமோனே எப்பா நான் அடிச்சிருக்கேன்னு ஒவ்வொருத்தரையும் சொல்கிறதுக்கு சந்தோஷமாக இருந்தது. உண்மையில் நல்ல சாங் வந்து எல்லாத்துலேயும் நல்ல ஸ்பிட் ஆகி நல்லா போயிட்டுருக்கு. இல்லை இந்த படத்தில் எனக்கு அவருக்கும் இல்லை, அந்த ஸ்டண்ட் சீனில் மட்டும். பட் ஏன் சீக்வன்ஸுக்கு அவருக்கும் இல்லாததுனால அவர் கூட இப்போ ஒரு பெரிய கம்யூனிகேஷன்லாம் இல்லை, அந்த சீனில் இருந்தோம் அவ்வளோதான். கேமியோ ரோல் வேறு சார் வேறுன்னு சொல்கிறாங்க, டேரக்டர் சார் வந்தாரா? இல்லை அவர் இருந்தார் ஃபுல்லாகவே. எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இல்லாமல் அவர் இவ்வளோ பெரிய பார்ட்டு பண்ணார்னு எங்களுக்கு தெரியாது. படம் பார்க்கும்போது தெரியும் இவ்வளோ பெருசாக அவரும் பண்ணியிருக்காரு, அவர் பேங்க் மேனேஜராக பண்ணதெல்லாம் அப்போ தெரியாது. இப்போ பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. அவரும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாகவும் பண்ணியிருக்காரு, டேரக்டராக இல்லாமல். எஸ் டேரக்டர் சார் நடிச்சிருக்காரு, பக்காவாக நடிச்சிருக்காரு. அவர் ஒரு மலையாளி மாதிரி கேரக்டரை வந்து பேங்க் மேனேஜரில் அவர் பாட்டே கலக்கியிருக்காரு, அவரோட பாட்டை அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதே போல் இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க இருக்காங்க, அவங்கவுங்க பார்த்து ஒரு ஒரு சீன் ரெண்டு ரெண்டு சீன் வந்தாலும் எல்லார் மனசில் நிற்கிற மாதிரி வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. அது ஓமப்பொடியாருன்ற மாதிரி இனிமேல் கோதண்டன்றது அவன் பேர் கோதண்டம் கோதண்டங்கிறது இனி ஓமப்பொடியாராக கூட அவன் ஏன்னா படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஓம்பொடியார் ஓம்பொடியாருன்றாங்க. அந்த ரேஞ்சுக்கு வந்து ரீச் ஆகுது, ஒவ்வொரு கேரக்டருமே ரீச் ஆகுது. அதில் இவன் அடிச்சிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சிரிச்சுட்டே இருந்தேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் போனதே தெரியல, டக்குன்னு ஏதோ படம் சிரிச்சுட்டே இருந்தே எப்படியே முடிஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. பட் லாஸ்ட் எல்லாமே ரொம்ப அழகாக சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க படத்தை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டைட்டில் கேட்ட மாதிரி ஜாலியாக ஜிம்கானானே ஜிம்கானா வந்துச்சு. பாய் பாய் ஜிம்கானா வந்துச்சு. ஸோ எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்க. மெயினாக பிரபு மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அது அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறது பெரிய கஷ்டம், சூப்பராக பண்ணியிருந்தாரு. நான் இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட தான் கேட்கணும், சார் நடிச்சிருக்காரு வர்ணிச்சு எப்படி பார்த்தீங்க? இல்லை சார் எந்த படம் நடித்தாலும் நான் பார்த்துருவேன், பட் இது ஸ்பெஷலாக இருக்கு. ஏன்னா அந்த டைமில் அவருக்கு முடியாமல் இருந்த டைமில் இந்த டீம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அவருக்கு மெடிசன் கொடுக்குறது, கரெக்ட் டைமுக்கு தூங்குறதெல்லாம் சக்தி சாரும் அந்த டைரக்ட் டீமும் என்ன பண்ணுவாங்கன்னா சாருக்கு சீக்கிரம் முடிச்சு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க. ரெண்டாவது எல்லா லீட் ஆர்டிஸ்ட்டும் அவருக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இல்லை ரோபோக்கு முடிச்சு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அந்த டைமில் யோசிப்பாங்க கேரக்டர் கொடுத்து நடிக்கிறது கூப்பிட்டா வேற முடியாதவங்க அப்படின்னு. ஆனால் அந்த டீமில் யாருமே எதுவுமே சொல்லலை. மாஸ்டர் பிரபு மாஸ்டர்லேருந்து எண்ட் ஆஃப் த லைட் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் உள்ள அண்ணனுங்க எல்லாருமே வந்து சொன்னது என்னென்னா, ரோபோ நாவை பார்த்துக்கணும், ரோபோவை பார்த்துக்கோ, அவருக்கு முடிச்சு அனுப்புங்க, அவர் கரெக்ட் டைம் மெடிசன் எடுக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிக் ஸ்க்ரீனில் அதனோட ரிசல்ட்டு, எல்லாரோட அப்ரிசியேஷன், எல்லாரோட வாழ்த்துக்களை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக மக்கள் எல்லோரும் இந்த படத்தை வந்து கொண்டாடணும், வாழ்த்தணும், இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணி வெற்றி படமாக்கணுன்றது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். பாருங்கள் தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். ஏன்னா தியேட்டரில் பார்க்கும்போது தான் ஒரு படத்தோட வெற்றி கண்டிப்பாக தெரியும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லாயிருக்கு, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சிரிச்சுட்டே இருக்கும். எதை பற்றியும் நினைக்காமல் அப்படியே எப்படா இந்த படம் முடியுதா அப்படின்ற ஒரு கேள்வியோடு இருக்கும். ஸோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம எல்லோரையும் வாய் விட்டு சிரிக்க சொல்லுது ரெண்டரை மணி நேரமும். ஏன்னா எடுத்தோடனே டிஸ்க்ளைமரில் எந்த லாஜிக்கும் எதிர்பார்க்காம சிரிக்கிறது மட்டுமே உங்களோட உங்களோட முழு கவனம் இருக்கணும்னு எடுத்தோடனே டிஸ்க்ளைமர் போட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி எதையும் மனசில் வச்சுக்காமல் பிளாங்காக ஒரு ரெண்டரை மணி நேரம் சிரிச்சுட்டு மட்டுமே கிளம்பி வீட்டுக்கு போவோம். அதுதான் இந்த ஜாலியோ ஜிம்கான. இல்லை அது என்னன்னா, நமக்கு படம் ஆரம்பிக்கிறப்ப வந்து ஏதோ ஒரு ஃபன்னு படத்துக்கு ஆசைப்படுறாங்க அப்படி இப்படின்னு இருந்தாலும் ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஓகே, ஏ பரவாயில்லடா, நாட் பேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சிந்திக்கவும் வைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆ, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபன் 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 ஒவ்வொருத்தருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாமல் நம்மளை சிரிக்க வச்சுட்டு இருக்காங்க படம் ஃபுல்லாக. தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. அவர் இந்த படத்துல இப்படி நடிக்கணும்னு எடுத்த முடிவே வந்து சூப்பர். அப்படி எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அதில் வந்து அதுலேயுமே நம்மளுக்கு நிறைய ஃபன் பார்ட் கொடுத்துருக்காருங்கிறது பெரிய விஷயம். சூப்பராக நான் எனக்கு யூஸ்வலாகவே
ஒரு 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 படமுமே வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிளாங்காக வந்து என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்துட்டு அவங்க இதுக்கு பின்னாடி பட்ட எஃபர்ட் எல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரசிச்சுட்டு போகிற ஆள் நான். ஸோ அந்த விஷயத்தில் இந்த படம் வந்து எந்த விஷயத்துலையுமே ஏமாத்தலை. ஃபுல்லாக ஒரு 2.5 மணி நேரம் ஃபுல்லாக சிரிக்கலாம், சிரிப்புக்கு நாங்கள் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த படம். அபிராமி மேம் அம்மா மாதிரியே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப யதார்த்தமா இயல்பா இருந்தது, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது, சூப்பர். நான் எப்படின்னா அதான் சொல்லணும், எடுத்த உடனே நான் எந்த படத்தோடு எந்த படத்தையும் கம்பேர் பண்ண மாட்டேன். இதே ஒரு தனி படம், இதுக்கு ஒரு தனி டீம், இது ஒரு தனி முயற்சி, இது ஒரு தனி பிளாட் அப்படின்னு நான் பார்ப்பேன். எந்த படத்தோடய நான் கம்பேர் பண்ணாமல் இந்த படத்தில் இவங்க 4 பேர் அந்த கேங் ஆஃப் லேடிஸ் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவர் இந்த படத்தில் இந்த மாதிரி நடிக்கணும்னு எடுத்த முயற்சி மிகப்பெரிய பாராட்டுத்துக்குரிய ஒரு விஷயம், சூப்பராக இருந்தது. அதுலேயும் வந்து அது ரொம்ப பேசினா படம் பார்க்க வரமாட்டாங்க, நம்மளே கதை சொல்ற மாதிரி ஆகும், அதனால படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்ல இல்ல இந்த மாதிரி நடிச்சது இந்த சீன் அப்படின்னா தெரிஞ்சிடும்ல, அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர் நம்ம எந்த விதத்துலயும் உடைக்க வேணும். அவர் இந்த முயற்சி பண்ணதே பெரிய விஷயம், மிகப்பெரிய பாராட்டுதல்கள். என்ன சாங் எனக்கு மட்டும் வேலை செய்வான் அப்படின்னா பாட்டு வைரலா போச்சா? என்ன வேலை செய்வானா? ஓ தெரியல தெரியல, அது எனக்கு இவர் சொல்லவே இல்லையே. இளையமறை காய்மறையா? எனக்கு ஓப்பனாகவே தான் தெரிஞ்சுதான் கேட்டேன், ஏதோ டபுள் மீனிங் பேசுகிற மாதிரி இருக்குன்னு. அப்படிதான் போல இருக்கு. பாட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த படம் பார்க்கறது, அந்த பாட்டு பார்க்கறதுக்கு தெரியும். இந்த பாட்டு இப்படி ஒன்று டபுள் மீனிங் சர்ச்சில் இருக்குன்னு எனக்கு தெரியும், எனக்கு சொல்லவே இல்லையே. நீங்கள் தெரியாது, படத்தில் பார்த்து தான் கண்டுபிடிச்சி சொல்கிறேனே, அது டபுள் மீனிங்கான்னு கேட்டேன். அந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சது? ஆமாம் ஆமாம், டபுள் மீனிங்காக இருக்கு. அதான் தெரிலப்பா, இப்போ அந்த பாட்டுக்கு என்ன பிரச்சனை? சிரிக்கலாம், வேற சர்ச்சைக்குரிய விஷயம் நெகட்டிவிட்டி எல்லாம் ஓரமா வச்சிடலாம். படம் நீங்க வந்தீங்கன்னா 2.5 மணி நேரம் சிரிச்சுட்டு போறதுக்கு அந்த படம் கேரண்டி. வேற வேண்டாத விஷயங்களை நம்ம எடுத்துக்க வேணாமே, அது அப்படியே ஓரமாகவே இருக்கட்டும், அது பீப்லேயே இருக்கட்டும், படம் நல்லா இருக்கு. ஜாலியோ ஜிம்கானா, ஜாலியாகவும் ஜிம்கானாவும் இருந்தது. ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், வந்து வேற எந்த மோடுக்கும் போக வேண்டாம். எக்ஸ்பெஷலி சொல்லணும்னா நாகேஷ் சாருக்கு அப்புறமா செத்தா மாதிரி ஒருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அது பிரபுதேவா தான். இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் படம் பார்க்கணும், இப்போ நான் சொல்லிட்டு அந்த த்ரில்லு போயிடும். எல்லாமே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதில் மனுஷங்களுக்கான லவ் இருக்குது, அண்டு சாக்ரிஃபைஸிங் இருக்குது, அண்டு ஒரு நடிகர் பட்டாளமே இருக்குது. ஸோ இது இந்த இவர் இன்னார் இந்த முகம் தெரியாதவர் யாருன்னு சொல்கிற மாதிரி இல்லை, அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து பாருங்கள், எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க் யூ. படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்? ஒரு ஃபைட் இருக்குது, பொம்மலாட்டம் ஃபைட்டு. அது வந்து அது அது பிரபுதேவால் மட்டும்தான் பண்ண முடியும், ஏன்னா அவர் தான் வந்து மைக்கேல் ஜாக்சனுக்கு அடுத்தது அந்த அளவுக்கு மூன் வாக் ஆகட்டும், இல்லைனா அந்த அந்த ஃபாலிங் டான்ஸ் ஆகட்டும், அவரால் தான் பண்ண முடியும். அது என்ன கொடுத்துருந்தா அந்த கயிறு வந்து தாங்கியிருக்காது, அதனால் பிரபுவுக்கு வந்து தாங்கிச்சு. ஸோ அந்த அந்த ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மகளிர் மட்டும் மூவியை விட நான் சொல்கிறது வந்து கமல் சார் படம் அபூர்வ சகோதரர்களில் வந்து நாகேஷ் சார் வந்து அப்படி நடிச்சிருப்பார். ஸோ எனக்கு வந்து மகளிர் மட்டும் கனெக்ட் ஆகலை, எனக்கு
அபூர்வ சகோதரர்கள் கனெக்ட் ஆச்சு. படம் வந்து பிரம்மாதமாக இருக்குது. ரொம்ப நாளை பிறகு சத்தி அண்ணா படத்தை பார்க்குறேன். சத்தி சார் வந்து நமக்கு நல்ல பழக்கம். பட் என்ன நினைக்க வைக்கலன்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஆனால் படம் வந்து டோட்டலாகவே காமெடி ஃபுல்லாகவே எடுத்திருக்காங்க. ஒரு வித்தியாசம் பஞ்சதந்திரம் இருக்குல்ல, அந்த மாதிரி பேட்டர்னு நல்லாயிருக்கு, ஒரு டைப்பாக இருக்குது. நாலு லேடியை பார்க்குறப்ப அந்த ஜோதி அம்மா படம் இருக்க மகளிர் மட்டும் அந்த மாதிரி ஒரு கலகலப்பாக போகுது. டைரக்டர் வந்து கடைசி என்ன பரையண்டா, இந்த ஷேட்டனை யாரையும் அமர்த்த முடியாது, புரியுதோ? ஆ, போட வெளியே என்ன குட்டி அப்படின்றாரா, அதெல்லாம் பிரமாதமாக இருக்குது. பிரமாதமாக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் உங்கள் சேனல் பேர் போர்க்கே என்னது? எஸ்விடிவியா? ஐயா, எஸ்விடிவி பார்வைகளுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. அதே மாதிரி என்ன நடிகனாக்கி இன்றைக்கி இந்த இடத்துல கொண்டாந்து உருவாக்கி விட்டு உங்கள் பார்வைகள் அனைவருக்கும் என் நன்றிகளுந்து வணக்கம். ஆ, கேட்டுருங்க. ஆ, ரோபோ சங்கர் சாரோட கம்பேக்ட், அவர் தான் அங்கங்கே மைண்ட் வச்சு போட்டுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் என்ன அவரை பற்றி பேச வேண்டியது இருக்குது? அவருக்கு நம்ம அண்ணன் தான், பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய கேரக்டர் அவர் ரோல் ஒரு டைப்பாக பண்ணியிருக்காரு. ஏன்னா மைண்ட் வாய்ஸ் நிறையா போட்டுக்காப்புல, அதுதான் உங்களுக்கு அங்கங்கே எடுபடுது, நல்லா இருக்குது. டோட்டலாகவே படம் வந்து அங்கே கலகலப்பாக போகுது. இடையில துய்வனு டவக்குன்னு ஒரு காமெடி போட்டு உள்ளே இழுத்துட்டு போயிறாப்புல, ஃபைட்லாம் பிரிச்சுட்டாப்புல. அப்புறம் என் கூட நடித்த செந்தியம்மன் நடிச்சிருக்காப்புல, செந்தில் குமாரின்னு சொல்லுவாங்க, பசங்க படத்தில் கூட நடித்தாங்க. நான் அந்த ஒரு சின்ன கேரக்டர் வந்தாலும் நல்லா பண்ணியிருக்காது. ஸோ ரொம்ப நன்றி. உங்களுடைய என்ன டிஎன்ஏ? எஸ்விடிவி. அது என்ன பேட்டி உங்கள் பேரா? துர்காதேவி மேடத்துக்கு நன்றி, அந்த ஒளிப்பதிவாளருக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கங்களை கூறி விடைபெறுது உங்கள் அன்பின் ஏன் ஏ செல்வகுமார் என்ற புலிக்குட்டி. நன்றி, வணக்கம்.